அஸ்ஸலாமு அலைக்கும். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிரியாணி போலவே இருந்தாலும் அதிகமான மசாலா கிடையாது, தயிர் கிடையாது, காய்கறியும் கிடையாது. ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ஸ்டைல், செய்கிற விதம் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரோஸ் பட்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Welcome to Rose Petals. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சின்ன துண்டுகளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மந்தி மசாலா பவுடர் ரெடிமேடாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி ரெடிமேடாக உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வீடியோவில் காட்டியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் வெறும் பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி ஜாடியில் பொடி பண்ணி அதை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னும் டீட்டெயிலாக மந்தி மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் மந்தி வீடியோ அப்லோட் ஆயிருக்கு, அதில் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு எனக்கிட்ட வேணான்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும் போது மசாலா எல்லா இடமும் நல்லா பிடிச்சு கொடுக்கும். 1/2 முடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுருக்கேன். நீங்கள் சேர்க்கக்கூடிய சிக்கன் இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா மசாலா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் எப்போதுமே நாம் முதல் முறையாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணும்போது கம்மியாக செஞ்சு பார்க்குறது நல்லது. நான் கம்மியான இன்க்ரீடியன்ஸில் தான் செஞ்சு பார்த்தேன். பார்க்கும்போது கலர் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு, அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆரம்பத்திலே சேர்த்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. மந்தி மசாலா இல்லைன்னு இந்த ரெசிபியை செய்யாமல் மட்டும் விட்டுறாதீங்க. மந்தி மசாலா இல்லைனாலும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லா இடமும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஊற வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த எண்ணெயை நம்ம மறுபடியும் பயன்படுத்த போகிறோம். சிக்கன் வறுத்ததால் அதோட ஃப்ளேவரும் மசாலாவும் இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கோம். இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ணவும் வேணாம். இதில் சமைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கனை டைரெக்டாக போட்டு சமைக்கும் போது அந்தளவுக்கு மசாலா பிடிச்சி இருக்காது. ஆனால் வறுத்து சேர்க்கும் போது குழந்தைங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா நல்லா ஏறி இருக்கும். எல்லா இடமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வறுத்துட்டு சிக்கனை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டுருலாம். இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரை பண்ண சிக்கன் எடுத்தாச்சு, இது இருக்கட்டும். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் எந்த அரிசியில் பிரியாணி புலவு பண்ணுவீங்களோ அந்த அரிசி கூட எடுத்துக்கலாம். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3வது தண்ணியில் நான் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது அதிகமாக நம்ம 2 முறையில் செய்வோம். ஒன்று தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதுலேயே அரிசி போட்டு தம் போடுற மாதிரி, இன்னொன்று நம்ம வடித்து கொட்டுற மாதிரி. நான் வடித்து கொட்டுற அந்த மெத்தட் தான் செஞ்சுருக்கேன். 2 துண்டு ஏலக்காவும் கொஞ்சமாக கிராம்பு பட்டை சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம களைஞ்சு வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு அரிசி உதிரி உதிரியாக வர்றதுக்காக 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், அரிசி 1/4 பங்கு அளவுக்கு வெந்து வந்துடும். அதை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க, இது இருக்கட்டும். இதுவரையும் பார்க்கும்போது இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடியவும் சேர்க்கக்கூடிய மசாலாவும் தான் மாறுபட்டு இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டியில் 2 அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். நாம் சிக்கன் வறுக்கும் போது மீதி இருந்த அந்த எண்ணெயை மட்டும் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெய் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். மொத்தத்துக்கு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். 2 பல்லாரி வெங்காயம் நீட்ட வகையில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்க்கும் போதே குடமிளகாய் இருந்தால் பாதி குடமிளகாவை நீட்ட வகையில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. ஒரே 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிபியை பொறுத்தவரையும் மற்ற எல்லா பொருளுமே இதே அளவில் சேர்த்தாலும் காரம் மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சாலோ சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கக்கூடிய இந்த காரம் எல்லாமே கம்மியான காரமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிளகுத்தூளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி தக்காளி, கேரட் அந்த மாதிரி காய்கறியும் தேவையில்லை.
அதே மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா அதுவுமே தேவையில்லை. இது கூடவே அரை டீஸ்பூன் மந்தி மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மந்தி மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் வேறு எந்த காய்கறியும் தேவையில்லை. நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியும் சேர்த்துட்டு மசாலா எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். பிரியாணி மாதிரி அதிகமான மசாலாவும் கிடையாது, தயிர் சேர்க்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை, காய்கறி கட் பண்ணணுங்கிற வேலையும் இல்லை. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு வைக்கணும்னா கூட சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்புத்தூள் சேர்த்துட்டு அரை முடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். எப்போதுமே பிரியாணியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ரெசிபியாக இருந்தாலும் சரி, எலுமிச்சை பழம் கடைசியாக பிழிஞ்சு விடும்போது தான் அதோட புளிப்பு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நம்ம முன்னாடியே பிழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை கொடுத்த மாதிரி போயிடும். இந்த ரெசிபிக்கு அதிகமாக நம்ம காய்கறிலாம் சேர்க்கலை, அதனால் எலுமிச்சை பழம் அதிகமாக பிழியணும் அப்படின்னு தேவையில்லை. 1.5 கப் அரிசிக்கு அரை முடி எலுமிச்சப்பழம் போதும். நீங்கள் சேர்க்கக்கூடிய அரிசிக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சப்பழத்தை 2 மடங்காக வேணுடா எடுத்துக்கோங்க. 1.5 கப்புக்கு அரை முடி எலுமிச்சப்பழம் தாராளமாக போதும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அரை டம்ளர் அளவுக்கு கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு, ஏன்னா 3/4 பங்கு அளவு தான் நம்ம அரிசி வேக வச்சு எடுத்திருந்தோம். நீங்கள் தம் போடுறதா இருந்தாலும் இதே மெத்தட்லேயே தண்ணி அளந்து ஊற்றிட்டு அரிசியை போட்டு தம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் வீட்டு நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த சிக்கன் பீசஸை இந்த மாதிரி மேலே வச்சுட்டேன். மஞ்சட்டியை பொறுத்தவரையும் 2 அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சு கொடுக்காது. மண்சட்டியில் ரொம்ப நேரம் சூடு நிற்கிறதுனால நமக்கு அரிசி வந்து நல்லாவே புழுங்கி வரும். அடியில் நம்ம தோசைக்கல் வச்சு தம் போடணும் அப்படின்னு தேவையே இல்லை. இப்போ ஃபைனலாக நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட்டோரி வச்சுட்டு அது உள்ள நம்ம கறித்துண்டுகளை நல்லா சூடாக்கி வச்சுட்டேன். இதுக்கு மேலே 1 டேபிள்ஸ்பூன் நெய் இல்லைனா சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெயை விட நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அதோடய புகை வெளியில் போகாமல் உடனே தம் போட்டுருணும். நான் அலுமினியம் ஃபாயில் வச்சு தம் போட்டிருக்கேன். ஒரு 10-15 நிமிஷம் அளவுக்கு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு தம் போடுங்க. ஆனால் மஞ்சட்டிங்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு கம்மி தான். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்ல புகை வந்து சட்டி ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ ஃப்ளேவர் நல்லாவே வந்திருக்கு, ரைஸும் வந்து நல்லா புழுங்கி வந்துருச்சு. நான் தம் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தம் போடும்போது எல்லா அரிசியுமே நல்லா புழுங்கி வந்திருக்கு. பார்க்க பிரியாணி மாதிரி இருந்தாலும் அதிகமான மசாலா, தயிர், காய்கறி அதெல்லாம் தேவையே இல்லை. மந்தி மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்தாலும் தனியாக சட்னி அரைக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. 100% செம்ம டேஸ்ட்டாக செம்ம ஃப்ளேவராக இருந்துச்சு. ஒரு தடவை மாற்றி தான் செஞ்சு பார்க்கலாமே. மஞ்சட்டியில் செய்யும் போது அதோடய ஃபீலுமே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் கூட அடிப்பிடிச்சு கொடுக்கல. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரோஸ் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.